ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாணி. இந்த நெட்டை சீர்க்க பார்த்தீங்களா மூக்கம்மா, அவன் என்னை ஒரு எபிசோட்லேயும் எப்படி கூப்பிடுவான்னு உங்களுக்கே தெரியும். வாடாமல்லி தலை, கத்திரிக்காய் தலைன்னு ஒரு எபிசோட்லேயும் கூப்பிட்டுட்டுருப்பா. அவன் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் இந்த மாதிரி பச்சை கலரில் டை அடிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோலையும் என்னையே வாடாமல்லி தலை, கத்திரிக்காய் தலைன்னு ஒரு பேர்லையும் வச்சு கூப்பிட்டுருப்பா. இவா கூப்பிட்றதை பார்த்துக்கிட்டு பக்கத்து ஊரில் என்னையை ஊதாமண்டை, வயலட்டு மண்டைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த பச்சை கலையில் டை அடித்து வச்சுருக்கேன். இதுக்கு எனக்கு 2000 ரூபாய் செலவாச்சு, ஆனாலும் இவளுக்காகவே நான் டை அடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராணி காட்டி அவங்க பிள்ளைகள்ட்டையும் இதை காட்டிட்டு எதுக்காக இந்த மாதிரி டை அடித்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வரலான்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன, நானும் பார்த்துட்ருக்கேன் காலையிலேருந்து ஒரே மழை. எம்பிட்டு நேரம் நான் ராணிக்காவும் ராணிக்கா வீட்டுக்கு பிள்ளைகளையும் பார்க்காம இருப்பேன் செய்யின்னு இருக்கேன். எனக்கு மொதல் வேலை நான் கொடை எடுத்துட்டாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். இந்த மலைக்கு ராணிக்கா சுண்டலை வச்சுருப்பாக, பருப்பு வடை பஜ்ஜிலாம் போட்டிருப்பாங்க, டீ போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. போய் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்தால் போதும், அல்லது அங்கேயே படுத்து உறங்கிற வேண்டிதான். இந்த ஹஸ்பண்டு இருக்காரு, இந்த ஹஸ்பண்டு வர்கீஸ் ஆளு, அவர் பண்ணின ஒரு உருப்படியான வேலைன்னு அந்த கொடையை வாங்கி கொடுத்தது தான். அழகான ரெயின்போ கலரில் வாங்கி கொடுத்துருக்காரு, பெருசாக தாத்தா கொடை மாதிரி. இதை நான் கொண்டு போனேன்னா ஒரு சொட்டு தண்ணியை மேலே விழாது, அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடணும். பூமாரி, டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து அந்த டோப்பா மண்டையை கலக்கி தூர போடு, எரிச்சலா இருக்கு இந்த கருப்பு மண்டையை பாக்குறதுக்கு. இது போட்டி என்கிட்ட எல்லாரும் இந்த மண்டை தான் எனக்கு நல்லா இருக்கு, இதே வச்சுக்கிட்டு சுத்தின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இதே வச்சுதான் வீடு முழுக்க இருக்க போறேன். எக்க ராணிக்க என்ன பண்ணுதியோ, எம்மடியோ இது யாரு, குரல் வாணித்த குரல் மாதிரி இருக்கு, ஆனா மண்டை அப்படி இல்லையே. அடியாத்தி வாணி மாதிரி இருக்கு, இது யாரு அம்மா, நீங்க யாருமா? அப்படியே இருக்குமா ஏ வாணி, உனக்கு இது என்ன காமெடியோ இல்லையா? அவள் கூப்பிட்றாங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ணி இப்படி பச்சை கலரில் மாற்றி வச்சிருக்க. இந்த பச்சை கலருக்கும் அவள் ஏதாச்சும் கிண்டல் அடிச்சானா என்ன கலரில் மாற்றுவ? அவள் மட்டும் கிண்டல் அடிக்கட்டு, அவள் வாயை கிழிச்சு தச்சிரியேன். பூமாரி, இந்த கருப்பு கலர் முடி உனக்கு நல்லா அழகாக இருக்குது பார்த்துக்கோ. நீ என்னைய மாதிரி டை அடிச்சுட்டு வந்துட்டியோ. வாணியத்தை இவ டோப்பா மண்டை வச்சுருக்கா, டான்ஸ் கிளாஸுக்கு போகும்போது அந்த டான்ஸ் மேடம் இவளுக்கு டோப்பா மண்டையை வச்சு விட்டுருக்காங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதையே மாட்டிக்கிட்டு சுட்டிக்கிட்டு இருக்கா. ஏ அப்படி அஞ்சலி, சரி சரி. என்ன மலைமா, இது யாரு வாணி மாதிரி இருக்கு, ஆனா மண்டைய காணும் வயலட்டு மண்டைய. இந்த மலையிலயும் ராணிக்க வீட்டுக்கு எப்படியாவது வந்துடுறேன் இந்த நெட்டச்சி. ஐயோடா என்ன குடும்ப சிறுவனன், ஐய கத்திரிக்காய் மண்டை, உனக்கு அந்த கத்திரிக்காய் மண்டை பத்தலையோ, இப்ப கிரீன் தலையாக்கிட்டு வந்திருக்க பச்சை மண்டை. எடி என்னை கிண்டடி.